போராடுபவர்கள் எல்லாருமே தேச துரோகிகள், இந்திய இறையாண்மைக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தரிப்பு நேஷனல் மீடியாவும் சரி இல்லை அரசியல்வாதிகளுடைய ட்வீட்ஸ்லையும் வந்துட்டே இருக்கும். கிட்டத்தட்ட எதிர்கட்சி சொல்பவர்களை, மாற்றுக்கருத்தை முன்வைப்பவர்களை, அரசியல் இயக்கங்களில் தனிநபர்களுடைய ஆக்டிவிஸ்ட்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த நினைவேந்தல்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட 6 வருடமாக நடந்துட்டு இருக்கு. இந்த 6 வருடத்தில் ஒரு 4 வருடம் நான் போய் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஏதாவது ஒரு வருடம் கலந்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நினைவேந்தல் வந்து லட்சக்கணக்கான மக்கள் கலந்துக்கிறது நான் பார்த்துருக்கேன். ராம்நாத் பஸ்வான் கலந்துக்கிறது பார்த்துருக்கேன். நடிகர் பண்ணிக்கிறது பார்த்துருக்கேன். எல்லாருக்கும் ஒரு பிரிசுபத்தியோடு அந்த நினைவேந்தல் நடத்துவாங்க. அது வந்து ஒரு இனப்படுகொலை, வரலாறு நடந்த இனப்படுகொலை தமிழ் இனத்துக்கு ஞாபகத்தில் வைப்பதற்கும் ஐநா சபைக்கு அந்த விஷயத்தை கொண்டு போவதற்கும் அந்த இனப்படுகொலையை மறக்காமல் இருப்பதற்கும் செய்யப்படும் மிக முக்கியமான ஒரு வரலாறு பண்பாடு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி நிறைவேறு நடக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அது காரணம் அவங்க ஜல்லிக்கட்டு விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைநாள் போராடுறதுக்கு அனுமதி கிடையாது, நினைவு நடத்துறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாருமே டெய்லி எம்ஜிஆர் சமாதியில் அவர் நினைவேந்தல் கூடுறாங்க, முதலமைச்சர் ஜெயலலிதா சமாதியில் கூடுறாங்க. அப்போ ஏன் மெரினாவில் கூடணும் அப்படின்னா, மெரினா என்பது கிட்டத்தட்ட தமிழ் இணையத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கடல் குரல். அது தமிழ் கடல் சொல்றவங்க இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு நினைவு கூட வைக்கணுங்கிறது வந்து இந்த நாட்டால் எல்லாருடைய கோரிக்கையை கூடும். ஸோ அந்த அடிப்படையில் அவங்க வந்து நினைவு நடத்தணும் கைது பண்ணப்பட்டாங்க. பட் அந்த இதற்கான முறை நடக்காத குண்டா சட்டம் வாய்ந்தது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான இருக்கு. முன் தீர்மானிக்கப்பட்ட ஒரு கைது எப்போ அது நடக்கும் அப்படிங்கிறது காத்திருந்து டார்கெட் பண்ணி கௌதம் சொன்ன மாதிரி அந்த டார்கெட் ஆக்டிங் ஸ்டார்ட் இருந்து தொடங்குமோ அப்படின்னு தோணுது. இதே போச்சுனா என்னன்னா, தனிநபர்கள், படைப்பாளிகள், பத்திரிகையாளர்கள், கட்டுரையாளர்கள் ஒரு தனிப்பட்டு சொல்றதுக்கு கூட ஒரு உண்டா சட்டம் பாயுமா அப்படிங்கிற ஒரு அச்சத்தை உருவாக்குது. நான்லாம் எமர்ஜென்சியை பார்த்ததில்லை. பட் இப்போ நடக்கக்கூடிய சட்டங்கள் திருப்பி மாற்றங்கள்லாம் ஒருவேளை எமர்ஜென்சிக்கு தான் நடக்க ஆரம்பிச்சிருக்குமோ அப்படின்னு தோணுது. ஸோ கருப்பு சுதந்திரத்தை அது யாருடைய கருத்தாக இருந்தாலும் சரி, அனுமதிக்காத ஒரு ஜனநாயகம் ஜனநாயகம் அல்லது சர்வாதிகாரம், எதிர்கருத்தோடும் எதிர்கருத்தோடு விவாதித்து மற்றவர்களின் கருத்து இடம் கொடுத்து அந்த ஸ்பேஸ் கொடுத்து நடக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் ஜனநாயக அரசாங்கம். அவர்களோட அரசாங்கத்தாலதான் நம்ம இருந்தோம். ஏன்னா 2011 வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நடந்த போராட்ட எண்ணிக்கை வந்து 22,000 வேணும். 2014 வந்து 32,000 போராட்டங்கள் வந்து நடந்துகிட்டு ஒரு நாள் 6 போராட்டங்கள் நடந்தது. தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய சாதனையா சொல்லையானா, நாங்கள் ஜனநாயக பூர்வம் தமிழ்நாடு அரசு சொன்னதுன்னா, நாங்கள் ஜனநாயக பூர்வமான அரசாங்கத்தை நடத்திக்கிறோம், ஏன்னா இவ்வளவு விதமான போராட்டத்தை நாங்கள் ஏற்படுத்தோம் சொல்லி அப்படிப்பட்ட அந்த 6 வருடத்தையும் நினைவுகளை அறிஞ்சிருக்குல. இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்ப போராட்டம் நடத்துபவர்களை அவர்களும் தேச ரோகிகளாக தமிழ்நாடு அரசும் பார்க்கிட்டு, ஒரு நாட்டை நாட்டில் வாழக்கூடிய மக்கள் கேள்வி கேட்பது என்பது தேசப்பற்றே தவிர தேச துரோகம் அல்ல. அவர்களை நக்சல் பாதிப்பு என்று சொல்வது பற்றி போய் அவர்களை வன்முறையாக சித்தரிப்பது என்பது காட்டுகிறாணி தான் பயங்கரவாதம். அரசு பயங்கரவாதம் இப்பொழுது நடத்துகிறது. படைப்பாளிகளாக கருத்து சுதந்திரத்தை எப்போதும் பேணி உள்ளவர்களாக நாங்கள் இந்த கைதை சந்திக்கிறோம். அந்த கைதான 17 பேரை விடுதலை செய்ய வேண்டும் மற்றும் குண்டா சட்டம் பாயப்பட்டுள்ள திருப்பூர் நாளையும் கூட நான்கு தோழரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும்.